இந்த வீடியோல சப்பாத்தி குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சப்பாத்தி குருமா செய்யறதுக்கு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம், வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம், பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த காய் குருமாவுக்காண்டி நம்ம இப்போ கேரட்டு பீன்ஸ் இந்த ரெண்டு காயும் வந்து எடுத்துருக்கோம். இதில் உருளைக்கிழங்கையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை பட்டாணி இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். சரி, நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ட் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கரை யூஸ் பண்ணுறேன் அப்படினாலும் மீல் மேக்கர் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கேரட்டும் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா பச்சை வாசம் போய் பொன்னிறமாக வர்றது வரைக்கும் அப்படியே நல்லா இது மாதிரி கிண்டி விடுங்க. இந்த குருமா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த வெங்காயத்தோட பாட்டு வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் நல்லா இது மாதிரி கிண்டி விடுங்க. இதுக்கப்புறம் இதில் பட்டாப்பூவு இதை ஆட் பண்ணிக்கலாம். பட்டாப்பூவை ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த பட்டாப்பூவை ஆட் பண்ணி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஃபுல்லாக ஆட் பண்ணிட வேணாம். வெங்காயம் நல்லா பொன்முரமாக வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் இதில் ஆட் பண்ணோடனே இந்த காரம் வந்து அதில் இறங்கியிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டீங்கன்னா தக்காளியில் இருக்க வாட்டர் கண்டென்ட் வந்து ஏற்கனவே பொன்னிறமாக இருக்கக்கூடிய வெங்காயத்தோட மிக்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் தக்காளியை வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தி குருமாவுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாமே அப்படியே பொன்னிறமாக கோல்டன் ஃப்ளேவரில் வந்து இருக்குது. அடுத்து நம்ம மெயினாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் இது ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த கேரட் பீன்ஸையும் நல்லா அப்படியே எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கேரட் பீன்ஸையும் எண்ணெயிலே வதக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் அமேசிங்காக கிடைக்கும். ஸோ அதனால் எண்ணெயிலே முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டோம். இதுலேயே வந்து உப்பை வந்து ஆட் பண்ணிக்கணும். உப்பை ஆட் பண்ணல அப்படின்னா இந்த காயில் வந்து உப்பு சேராமல் போயிடும். கேரட்லேயோ இல்லை பீன்ஸ்லேயோ உப்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குருமாவில் உப்பு இருக்கும், ஆனால் காயில் வந்து உப்பு சாராமல் இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உப்பை முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை முன்னாடியே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா உப்பு வந்து நம்ம எந்த உப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. கல் உப்பாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். தூள் உப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ணுறது வந்து தூள் உப்பு தான், அதனால தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். கல் உப்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா உவர்ப்பு தன்மை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா வேணாம். இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இதில் தேங்காயை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே தேங்காயை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். அந்த ஃபைன் பேஸ்ட்டை இப்போ வச்சுருக்க இந்த காயோட சேர்த்து தேங்காய் பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருந்து அந்த இதில் தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே சாலிடாக வந்திருக்கும். உருளைக்கிழங்கு சேர்க்காதனால கொஞ்சம் கிரேவி வந்து தண்ணி மாதிரி நமக்கு இருக்கும். இந்த தண்ணி மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம தேங்காயை வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம். தேங்காய் அதிகமாக சேர்த்துருக்கும் போது அந்த சாலிட் மாதிரி சப்பாத்தியில் சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். உருளைக்கிழங்கோ அல்லது மீல் மேக்கரையோ இதில் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். அடிஷ்னலாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த குருமாவுடைய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது வெறும் பீன்ஸ் கேரட்டை மட்டும் வச்சு தான் செஞ்சுருக்கோம். பீன்ஸ் கேரட்டை வச்சு செஞ்சுருக்க குருமா வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இந்த நுரை அடங்கினதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியோட இந்த குருமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.